வணக்கம். கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள், தனி மனித இடைவெளியை கடைபிடியுங்கள். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை இனி பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் வெளியூர் செல்லக்கூடாது என்றும் நிபந்தனை. பிரதமரின் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி இந்து மல்கோத்ரா நியமனம். 4 பேர் கொண்ட குழுவை அறிவித்தது உச்சநீதிமன்றம். அதிமுக அரசின் திட்டங்களுக்கு திமுக உரிமை கொண்டாடவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு. அதிமுக தான் ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக இருந்தது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. பத்து 11 12 வகுப்புகளுக்கு நேரடி வகுப்பு நடத்துவதை தவிர்க்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பொங்கலை ஒட்டி சந்தைகளில் குவியும் கரும்பு மஞ்சள் பூக்கள் ஆடுகளின் விற்பனை அமோகம். குறைந்தது 48 மணி நேரத்திற்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜனை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஆல் இந்திய வானொலி நிலையங்கள் மூடப்படாது, மத்திய அமைச்சர் எல் முருகன் உறுதி. புதுச்சேரியில் தேசிய இளைஞர் திருவிழாவை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. எதிர்கால உலகை வடிவமைப்பதே இந்திய இளைஞர்களின் கனவு என காணொலி மூலம் உரை. திருத்தணி அருகே பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கிய புளியில் பள்ளி இருந்ததாக புகார் அளித்தவர் மீது வழக்கு. தீ குளித்த மகன் சிகிச்சை பலனின்றி மரணம். சாய்னா நேவால் குறித்த அவதூறு கருத்து வெளியிட்ட சித்தார்த் தொடர்பாக விசாரணை. தேசிய மகளிர் ஆணைய பரிந்துரையை அடுத்து சென்னை காவல்துறை நடவடிக்கை. கொரோனா பரவல் காரணம்